அந்த எளிமைத்தன்மை, அந்த அந்த தலைவரிடத்தில் அவங்களே கடவுள் அவதாரமாக இருந்தார்கள். காரைக்குடி பக்கத்தில் சிராவையல் காந்தி ஆசிரமத்தில் மனிதகுல தெய்வம் சிவானந்தம் அங்க இருக்கிறார். ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியடிகள் வந்து சிவானந்தத்தை பார்த்து கேட்கிறார், உங்கள் சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டார். இந்தியாதான் என் சொத்துன்னாரு. காந்தி திருப்பி சொன்னார், நீங்க சொல்றது தப்பு, இந்தியாவின் சொத்து தான் ஜீவானந்தம்னாரு. அப்பழுக்கற்றவர்கள் நடமாடிய பூமியா சார் சாதாரணமான கக்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மாண்புமிகு கக்கன் போலீஸ் இலாக்கா மந்திரி சட்டமன்றத்துக்கு உள்ள வர்றார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் காலை பார்த்துட்டார், சாயந்தரமா கேட்டார், சட்டமன்றம் முடிஞ்சதும் செருப்பு வாங்குற அளவுக்கு வசதி வந்துடுதோ, 2.5 ரூபாய் சார் அந்த செருப்பு. உடனே பெரு அவர் கக்கனுக்கு போமா மனசு வருந்தி போய் கடைக்காரங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கினுட்டார். மனித தெய்வங்கள் வாழ்ந்த மண்ணையா இந்த மண்ணு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 80 கிராமங்களை தானமாக வழங்கிய வள்ளல் பெருந்தகை, வள்ளல் பெருந்தகை. அவர் சின்ன இளமையில ஒரு பெண்ணை கடிதம் எழுதினா, ஐயா உங்களுடைய மீசையின் அழகு என்னை கவர்ந்தது. துடிச்சு போயிட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஒரு பெண் மனம் கலங்கப்படுகிற அளவுக்கு என் மீசை இருந்து விட்டதுன்னு அன்னைக்கு எடுத்தவர் தான் கடைசி வரைக்கும் வைக்கல, தூக்கி எறிஞ்சார். எவ்வளவு எளிமை, எவ்வளவு எளிமை, தன்னை எவ்வளவு எளிமையாக்கி கொண்டிருக்கிற கூட பெரிய மனிதர்கள் நடமாடிய அவங்கெல்லாம் பாரதம் படித்தவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அந்த எளிமை எங்க இருக்குதோ அங்கதான் இறைவன் வருவான். தயவு செஞ்சு அந்த நம்ம வாழ்க்கையில் அதை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. எல்லாமே நம்ம எல்லாமே டிப் டாப்பா வாழ்ந்தாதான் நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. சிகாகோ மாநாட்டை கலக்கினது ஒரு காவி உடை, கனவான்களின் உடை அல்ல. இன்று வரைக்கும் உலகம் பேருக்கு பேசுகிற மிகப்பெரிய சரித்திரம் அது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்குகிற திருச்சபையிலே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சகோதர சகோதரிகளை என்ற இந்திய இறையாண்மையை விதைத்த மிகப்பெரிய மாமனிதர் சுவாமி விவேகானந்தர் என்ற மகா மிகப்பெரிய வரலாறு பெற்ற மண் இந்த மண். சாதாரணமானதல்ல. அப்ப நம்ம நாட்டை பத்தி ஒரு பெருமை இருக்கணும் சார். நமக்கு நம்ம நாட்டை பத்தி நமக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கணும். நம்ம தேசத்தை பற்றியது, நம்முடைய தெய்வத்தை பற்றியது, நம்முடைய சமுதாயத்தை பற்றியது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியது. வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டேன், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். நீங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை பூரா லைஃப் பூரா விவசாயத்தோடு ஒட்டி வரும். செப்டம்பர் 17 வர போறோம், நம்ம தமிழ் சங்கம் ஒன்று அழைச்சிருக்காங்க. இந்த தமிழ் அமுதம்ன்ற தலைப்பில் பேசுறேன், அப்ப நம்ம அதை பேசுவோம். இல்ல என்ன அருமையான புண்ணிய பூமி இந்த பூமி. நம்ம எங்கே திசை நோக்கி போறோம், எந்த பக்கம் போறோம்னு யாருக்கும் தெரியாம போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்காதீங்க, நேற்றைய நிலைமையை எடுத்து பாருங்க, அற்புதமானது. நினைக்க வேண்டிய நினைக்காட்டா கூட நாமாவது நினைப்போம். அப்ப அந்த எளிமை குடிசைக்குள்ளே நுழைகிறான் இறைவன். அப்பதான் நினைக்கிறாரா விதுரர், என்ன மாதவம் செய்தது இச்சிறு குடில். அப்பா திருப்பார்கடல் தவம் செய்த மாதிரி என் குடிசை தவம் பண்ணிச்சா, ஆலிலை போ ஆலிலையில் நீ வெற்றிருப்பாய், ஆலிலை போல் என் குடிசை தவம் செய்ததா, இது வெயிலில் நின்றதா, நெழலில் நின்றதா, மழையில் நனைந்ததா, எதுவுமே இல்லடா, என் குடிசைக்குள்ள எப்படா உன் திருப்பாத மலர்கள் பட்டதுன்னு ராத்திரி பூரா இடையறாமல் கண்ணீரை விட்டு அழுது ஆனந்தப்படுத்தி கொண்டிருந்தார் பகவானே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையை மீண்டும் நினைவுபடுத்துற அன்பு ஒண்ணுக்குதான் ஆண்டவனே அடிபணிவான். கரைந்து போனார் விதுரர். காத்திருந்தவெல்லாம் அரண்மனையை வாசல மூடி விட்டு படுத்துட்டான். காலையில சபைக்கு போறார் தூது. சபையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நடந்தது, எல்லாம் நடந்த உடனே விதுரனுடைய வீட்டில் தங்கனாருன்னு உடனே கோபம் வந்துடுது துரியோதனன். நன்றி கட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதுரா அப்படின்னு பாரதியார் எழுதுவார் பாஞ்சாலி சபதத்தில். வையறான் துரியோதன, நன்றி இருக்கா, என் கூட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு கண்ணனை வீட்டில் உட்கார வச்சிருக்கிற, தூது வந்தவனுக்கு இடம் கொடுத்து உதவியது நீதானே அப்படின்னு.
அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? கண்ணா முன்னாடி திட்டினா, திட்டின உடனே என்ன பண்ணாரு விதுரர்? விதுரரை வில்லு வில் வித்தையில அர்ஜுனால கூட ஜெயிக்க முடியாது. வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனனால் கூட விதுரரை வெல்ல முடியாது வில் வீரத்துல. அப்பதான் என்ன பண்ணாரு, விதுரருக்கு கோபம் வந்துடுது, அந்த வில்லையே முடிச்சு போட்டார். பாரத யுத்தத்தில் நான் வரவே மாட்டேன், பங்கு பெற மாட்டேன்னு தேச சஞ்சாரம் புறப்படுறேன்னு புறப்பட்டார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்போதான் பெருமூச்சு விட்டார். இதுக்கு தானடா நான் உன் வீட்டுக்கே வந்தேன். வந்த வேலை முதல் வேலை முடிஞ்சது. அப்புறம் வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மா கேட்க கேட்க துரியோதனன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஈ இருக்கும் இடம் கூட தரமாட்டேன் அப்படின்னா. நியாயமா பார்க்க போனா என்ன சொல்லியிருக்கணும், ஒரு குண்டூசி இருக்கிற அளவு கூட நான் மண்ணு தரமாட்டேன் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவன் வாயில என்ன வருது, ஈ இருக்கிற இடம் கூட தரமாட்டேன்னா ஈ எங்க நிற்கும்? யுத்தகலத்தில் ஈக்கள் மொய்க்கக்கூடிய நிலையை நான் உருவாக்குவேனே தவிர ஈ உட்கார்ற அந்த இடம் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத வருகிற யுத்தத்தை அங்கே நினைவுபடுத்துவது போலவே அந்த வார்த்தை அமையுது. அதனால தான் எப்பயுமே நம்ம வார்த்தைகளை மங்களகரமாக சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். தமிழ் கற்றுக் கொடுத்த பாடம் அது. அன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அம்மா வந்து உட்காருது, சுகர் டெஸ்ட் பண்ணி சொன்னார், அம்மா காலையில் ஒரு மாத்திரை போடணும், இரவில் ஒரு மாத்திரை போடணும், போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அம்மாவுக்கு வெறுத்து போய் கேட்டது, சாகர வரைக்கும் போடணுமா? டாக்டர் சொன்னார், இல்லைம்மா நீங்கள் வாழற வரைக்கும் போடுங்க. என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இல்லை என்ன அழகான வார்த்தை. அதை தான் நம்பிக்கை தருகிற வார்த்தை. அந்த நம்பிக்கை தருகிற வார்த்தையை அருகிலே இருக்கக்கூடிய தூண் மீது சத்தியம் பண்ணான், யுத்தம் வருவது நிச்சயம். எதிரில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுடைய கரத்தில் அவன் சத்தியம் பண்ணல. நல்லா யோசிச்சு பார்க்கணும், அஞ்ஞானிக்கு தெரியாது, அஞ்ஞானம் நிறைந்தவனுக்கு ஆண்டவனுடைய அவதாரம் தெரியாது. மாண்ட ரூபத்தில் கூட நம் கண் முன்னாலே இருப்பாங்க, சாதுக்கள் எங்கும் நிறைந்திருப்பாங்க, யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஆண்டவன் அடையாளம் காட்டுவான். இது சத்தியமான உண்மை. பிரகலாதன் சொன்னா, எங்கடா நீ இருக்கிற கடவுள், கடவுள் இருக்கிறான், நீ இருக்கிற வணங்குகிற கடவுள் எங்க இருக்கிறான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், நீ சொன்ன சொல்லிலும் இருப்பான். நான் பிரகலாத இந்த தூண்ல இருப்பானா? இருப்பான்னு தூணை பிளந்தான். ஆனால் தூணுக்கு உள்ளே இருந்தவன் எதிரிலே நிற்கிறான், ஆனால் தூண் மீது அடித்து சத்தியம் பண்றான் துரியோதனன். கண்ணுக்கு எதிரே இருந்தாலும் பல பேருக்கு அந்த அஞ்ஞானத்தால் அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அத ஒரு அழக, அந்த அழக காட்டுற இடம் இந்த இடம். அதோட இந்த சபை கலைகிறது வந்துடுறார். மூன்றாவது நாள் கிருஷ்ண பரமாத்மா சபைக்குள்ளே வருகிற போது, கிருஷ்ண பரமாத்மா வருகிற போது எவருமே எழுந்திருக்க கூடாது என்று ஒரு அறிவிப்பை விடுக்கிறான் துரியோதனன். எல்லோரும் அதை ஆமோதிக்கிறார்கள். மன்னால் கிருஷ்ண பரமாத்மா உள்ள நுழைகிற போது அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் எழுந்து நிற்கிறார்கள். கண்ணா சரணம் சரணம் சரணம்னு உச்சந்தலைகளை குவிந்து கரங்களை குவித்து வணங்குகிறார்கள். 55 தேசத்து ராஜாக்களும் எழுந்து விட்டார்கள், ஒருத்த மட்டும் எழுந்திருக்கல. அங்க தேசத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய கர்ணன் மட்டும் தலைகவிழ்ந்து உட்கார்ந்திருக்கிறான். அன்பு பெரியோர்கள், இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், கர்ணன் தலைகவிழ்ந்து உட்கார்ந்திருக்கிறான். இதை துரியோதனனும் பார்க்கிறான், கிருஷ்ண பரமாத்மாவும் பார்க்கிறார். காட்சி ஒன்று, கருத்துகள் வேறுபடுகிற அழகை நான் இங்கே காட்டுறேன்.
துரியோதனன் என்ன நினைக்கிறான், கர்ணன் தலை கவிழ்ந்து உட்கார்ந்து பார்த்துட்டு, உலகத்திலேயே இந்த மாதிரி நண்பன் உலகத்திலே கிடையாதுரா, நான் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாது என்றுதான் நான் சொன்னேன், ஆனால் அவன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலை கவிழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறான் என்றால் நண்பன் இவனை போல உலகத்தில் எவனும் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தான் அவன் தகுதியில். கிருஷ்ண பரமாத்மா தலை கவிழ்ந்து இருக்கக்கூடிய கர்ணனை பார்த்துக்கிட்டே அப்படி போறார், என்ன நினைச்சாரான் தெரியுமா, எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் நண்பன் துரியோதனன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி எனக்கு தலையால் வணக்கம் செலுத்துகிறாயா கர்ணா. அன்பானவர்களே, துரியோதனனுக்கு அப்படி தெரிகிறது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இப்படி தெரிகிறது என்றால் உயர்வாக நாம் எப்பொழுதும் கிருஷ்ண பகவானைப் போல உயர்வாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையில் பகை என்ற ஒன்றுக்கு வாய்ப்பே இல்லை. பகவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. நம்ம சொல்ற வார்த்தையில தானே உறவு கூடம் பகையாயிடுது, இல்ல உறவு கூடம் பகையாயிடு. அதனால்தான் குணத்தை முன்னிறுத்தினார்கள் பெரியவர்கள், பணத்தை முன்னிறுத்தல. அன்னைக்கு ஒருத்தன் போன் பண்றான், பையன் காலேஜ் படிக்கிற பையன், ராமு சித்தபாபா பேசுறது, ஆமாண்டா நான் தான் பேசுறேன், சித்தப்பா குரல் மாதிரி இல்லையே, அது டே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன்டா மூணு நாள் ஆச்சு, குரல் ஒரு மாதிரி ஆயிட்டுதுடா, வேற ஒண்ணும் இல்லடா, நான் தான் ராமு சித்தப்பா தான் பேசுறேன். இல்ல எங்க சித்தப்பா குரல் கணீர்னு இருக்கு, ராமு சித்தப்பா தான் பேசுறேன்ற சும்மா சும்மா அதையே கேட்டுங்கிற, என்ன வேணும்? இல்ல சித்தப்பா அவசரமா 5000 ரூபாய் தேவைப்படுது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் குறையுதுன்னு. ராம சித்தப்பா வரட்டும் சொல்றேன் வைடான்ட்டான். இவ்வளோ நேரம் நான் தாண்டா ராம சித்தப்பான்னும் ஒரு 5000 ரூபாய் சித்தப்பாவை மாத்திட்டு. பணத்தை முன்னிறுத்தல, எந்த காவியங்களும் அதை முன்னிறுத்தல, குணத்தை முன்னிறுத்தியது. அதனால்தான் திருவள்ளுவர் அழகா ஒரு குறளை சொன்னார், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், நினைக்கிறதையாவது உயர்வா நினை. ஏன்னா மனிதனுக்கு ஏன் மனிதன் பேர் வந்தது, கால்களால் நடக்கிற கால்நடைகள்னு சொல்றோம், மனதால் நடக்கிற சக்தி பெற்றவனால் மனிதன் பேர் வந்தது, மற்ற எந்த ஜீவனும் மனதால நடக்காது.